உண்மையாகவே இதுல வர ஒவ்வொரு காட்சிகளும் நெஞ்சை உறைய வைக்கும் விதமாகத்தான் இருக்கிறது. இது ஒரு பர்ஃபெக்ட் த்ரில்லர் படமா நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு ஃபீஸ்டா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப நம்மளோட சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைச்சிடலாம். முதலாவதாக நமது சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் திரு ஆர் பி சௌத்ரி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இப்படத்தின் தயாரிப்பாளர் திரு கோபிநாத் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இணை தயாரிப்பாளர் திரு எஸ் சந்திரசேகர் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இப்படத்தினுடைய வசனகர்த்தா திரு ஏ ஆர் கே ராஜராஜா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு விஜய் முரளி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு லிஸ்டின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரை நட்சத்திரம் மீரா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திரு ஆர் பி சௌத்ரி ஐயா அவர்களை கௌரவிக்கும் விதமாக திரு விஜய் முரளி ஐயா அவர்கள் அவருக்கு தயாரிப்பாளர் திரு கோபிநாத் ஐயா அவர்கள் மரியாதை செய்வார். திரு விஜய் முரளி ஐயா அவர்களை கௌரவிப்பார். திரு லிஸ்டின் ஐயா அவர்களை அடுத்ததாக கௌரவிப்பார். திரு ஏ ஆர் கே ராஜராஜா அவர்களை அடுத்ததாக கௌரவிப்பார். வி ரிக்வெஸ்ட் மிஸ்டர் ஆர் பி சௌத்ரி சார் டு ஆனர் ஹிம். அடுத்ததாக இப்படத்தின் தயாரிப்பாளர் திரு கோபிநாத் அவர்களுக்கு மரியாதைக்குரிய ஆர் பி சௌத்ரி ஐயா அவர்கள் கௌரவிப்பார். அடுத்ததாக திரை நட்சத்திரம் மீரா அவர்களுக்கு ஆர் பி சௌத்ரி ஐயா அவர்கள் கௌரவிப்பார். அடுத்ததாக இப்படத்தின் தயாரிப்பாளர் திரு கோபிநாத் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் இந்த திரைப்படத்தை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கூப்பிடுங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்துட்டுனா நம்ம ஆர்பி சௌத்ரி சாருக்கு நன்றி. அப்புறம் இந்த முரளி சாருக்கும் இந்த மலையாளம் எல்லாருக்கும் நம்ம ராஜராஜன் எல்லாருக்கும் நன்றி. முதல் இந்த டிஜிட்டல் மீடியா பிரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் பிஆர்ஓ அண்ட் சேட்டலைட் மீடியா எல்லாருக்கும் இந்த சப்ஜெக்டும் நல்லா பிடிக்கிறது. மலையாளத்து பெரிய ஹிட் படம் இது. நான் நம்பி இந்த படம் பார்த்துட்டு நம்பி தமிழும் பெரிய விட்டவங்க ஒரு நம்பிக்கை இருக்கேன். அதுக்காக தான் நான் இமைக்கா நொடிகள் மாதிரி ஒரு டைட்டிலும் கடைசி நொடிகள்னு நான் வச்சுருக்கேன்.
கண்டிப்பா இமக்காரர்கள் எப்படி ஓடியாச்சோ அதுவும் ஈக்குவலா இதுவும் கண்டிப்பா எல்லா ரசிகளுக்கும் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும் அது ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் திருப்பி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி நன்றி முக்கியமா இந்த சூப்பர் ஹோட் சோதா சாருக்கு நிறைய நன்றி தேங்க்யூ வெரி மச் கண்டிப்பாக தரமான படமாக இருக்கும் பட்சத்தில் நமது தமிழ் மக்களும் நமக்காக வந்திருக்கும் மீடியாவர்களும் நம்மளை கைவிடவே மாட்டாங்க கண்டிப்பாக இதை ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை அடுத்ததாக இந்த படத்தின் வசனகர்த்தா திரு ஏஆர்கே ராஜராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த இனிய புத்தாண்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி வெகு நீண்ட நாட்களுக்கு பின்னால் சந்திக்கிறோம் பொதுவாக இடையில் வந்து நான் டப்பிங் படங்கள் பண்ணுறத வசனம் எழுதுறத விட்டுட்டேன் ஏன்னா நேரடி படங்கள் தயாரிக்கிறதுனால அதனால் ஒரு சின்ன இடைவெளி இந்த படம் கடைசி நொடிகள் இந்த படத்தோட மலையாள தயாரிப்பாளர் சார் தான் ஓ சாரி அவர் மலையாள தயாரிப்பாளர் நான் அவர் தான் தயாரிப்பாளர்னு நினச்சிட்டேன் இதோட தமிழ் தயாரிப்பாளர் நம்ம கோபிநாத் சார் அவங்க வந்து தெலுங்கில் நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காங்க கொஞ்சம் முன்னால் சொன்ன மாதிரி இமைக்கா நொடிகள் படத்தை வந்து தெலுங்கில் தயாரித்தது சார் தான் இப்போ அடுத்து வந்து நம்ம பாகுபலி ராணா அவர்களை வச்சு அடுத்த படம் தயாரிக்க போகிறாங்க நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காங்க அவங்களுடைய தயாரிப்பில் இது முதல் படம் ஆனால் ஆக்சுவலி அவர் நேரடியாக ஒரு தமிழ் படம் தயாரிக்க வேண்டியது தெலுங்கில் எக்கடை போத்தாவிடா சின்னவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்காக இங்கே வந்து எல்லா வேலைகளும் செஞ்சாங்க அந்த படத்தை இயக்குனர் எழில் இயக்க ஜி வி பிரகாஷ்குமார் நடிக்கிறதா இருந்தது சில பல காரணங்களால் அந்த படம் அப்போ தயாரிக்கப்படலை இப்போ விரைவில் தயாரிக்க போகிறோம் அந்த மாதிரி முன்னாலே வந்து தமிழுக்கு தமிழில் நிறைய படங்கள் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு வந்திருந்தாங்க அந்த நேரத்தில் அது நடக்கலை இந்த கடைசி நொடிகள் இந்த படத்தின் மூலமாக அவருடைய தயாரிப்பு தொடங்கியிருக்கு இனிமேல் தொடர்ச்சியாக தமிழில் நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க பண்ணுவாங்க அவரை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்த சிறப்பு விருந்தினர்களை அழைக்காமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்துட்டேன் எங்களை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கிற ஐயா பல குடும்பங்களில் வந்து ஒளியேற்றி வச்சு முகவரி இல்லாத பல எழுத்தாளர்களுக்கு முகவரியை தந்து அவர்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை உருவாக்கி தந்த ஐயா முதலாளி திரு ஆர் பி சௌத்ரி அவர்கள் எங்களை வாழ்த்துறதுக்காக வந்திருக்காங்க ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்து விஜயமுரளி அவர்கள் பழகிறதுல பண்பாளர் பேசுறதுல ஒரு இனிமையான பேச்சாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர் நான் அவர் தான் கிட்டத்தட்ட தலைவர் மாதிரி உருவாக்கி வச்சது அவர் தான் அவர் வந்து எங்களுடைய இனிய நண்பர் அவர்களையும் வருக வருக வென வரவேற்கிறேன் அதோட என்னோட நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் எங்களோட நன்றிகளையும் அடுத்து மீரா அவங்க ஒரு திரை நட்சத்திரம் எங்களை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கிற அவங்களையும் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன் அப்புறம் இந்த படத்தை பற்றி நம்ம காயத்ரி முழு கதையும் சொல்லிட்டாங்க இந்த படத்தில் வந்து ஒரு ஃபாரன்சிக் தொழில்நுட்ப கலைஞர் வந்து எப்படி வந்து காவல்துறைக்கு உதவியாக இருந்து அந்த கொலை கூட்டத்தை கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த கதையோட நாதமாக அடிநாதமாக வச்சுருக்காங்க அதை முழுமையாக சொல்லிட்டாங்க இந்த படம் வந்து மலையாளத்தில் வந்து ஃபாரன்சிக் அப்படிங்கிற பேரில் வெளியாகி நல்ல சக்ஸஸான ஒரு படம் இந்த படம் வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் கொலைகள் ஒரே மாதிரி நடக்கும் கொலையாளி ஒருத்தனாக இருக்க மாட்டான் ஒவ்வொருத்தர் மேலேயும் சின்ன சின்ன சந்தேகங்கள் உருவாகி அந்த முடிச்சு அவிழ்க்கிற இடத்துல வந்து டைரக்டர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருப்பார் ரொம்ப ஒரு இந்த நேரத்தில் படம் கொஞ்சம் முன்னாலே வெளியாக வேண்டியது ஆனால் திடீர்னு பார்த்தா இப்போது மறுபடியும் மூணாவது அலை கொரோனான்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி
அந்த கொரோனா கட்டுப்பாடுகள் எல்லாமே தளர்த்தமினால கண்டிப்பாக அது திரைக்கு வரும். ரொம்ப ஒரு சிறப்பான திரைப்படம். இந்த படம் வந்து தமிழில் தமிழ் மக்களுக்கு ரொம்ப ஒரு 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 சரியான ஒரு படம் அமையும். ரொம்ப நாளைக்கு பின்னால் நான் இந்த படம் தான் கடைசியாக எழுதின வசனம் எழுதின படம். அதுக்கப்புறமா புஷ்பா தான் எழுத வேண்டியது. அந்த படம் வந்து முதல்ல கார்கி சார்கிட்ட கேட்டு அவர் கொஞ்சம் தயங்கினதுக்கு பின்னால் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் அரசின்னு சொல்லி வரலட்சுமி சரத்குமாரை வச்சு ஒரு படமும் இன்னொரு புதுமுகங்களை வச்சு இன்னொரு படமும் ரெண்டு படம் தயாரிக்கிறதுனால அந்த டென்ஷனில் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் மதன் கார்கியை எழுதிட்டார். இதுக்கப்புறம் வசனங்கள் எழுதணும்னு கூட தெரியல. இதுதான் கடைசி படம் கூட நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தயாரிப்புகள் தொடர்ச்சியாக படங்கள் தயாரிக்க போகிறோம். நானும் ஒரு படம் இயக்க போகிறேன். இந்த வருஷத்தில் வந்து இந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும் என்னோடய திரை வாழ்க்கையில். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படம். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வெளியாக போகுது. நீங்கள் எல்லாம் திரையில் பார்த்துட்டு இதை வெற்றி தேடி தரணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மறுபடியும் மீடியா, ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறந்துட்டேன், இடையில் நம்ம தினகரன் தேவராஜ் சாரும் விஜய முரளி அவர்களும் கேட்டாங்க விளம்பரத்தில் வந்து தயாரிப்பாளர் பேர் மேலே இருக்குது, யார் இயக்குனர் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த தடவை டிசைன் பண்ணும்போது டைரக்டரை மற்றவங்க மேலே போட்டு ப்ரொடியூசர்ஸை கீழே போடுங்க, அவங்களுக்கு தெரியல. நன்றி. சிறப்பு, மிக்க நன்றி. அடுத்ததாக படத்தின் இணை தயாரிப்பாளர் திரு எஸ் சந்திரசேகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு லிஸ்டின் அவர்கள் நம்மளுடன் ஓரிரு வார்த்தை. ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபங்க்ஷனில் வர முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த படத்தோட கதை எங்கிட்ட தான் முதல்ல வந்தது ஃபோரன்சிக். அதுக்கப்புறம் நான் அப்போ ரெண்டு மூணு படம் பண்ணிட்டு இருந்தது மலையாளத்தில். ஸோ அந்த டைமில் இது ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்போ தான் அப்போ அந்த டைரக்டர் எல்லாமே ஈவன் சேஞ்ச் ஆகி போச்சு. ஸோ எனிவே இந்த ஃபங்க்ஷனில் வர முடிஞ்சது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல், தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக திரை நட்சத்திரம் மீரா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஹாய் நான் திஸ் இஸ் மீரா ராஜ். சாரோட ராஜராஜன் சாரோட ராசி மீடியா மேக்கர்ஸில் வந்து அரசின் ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கேன். வலட்சுமி சரத்குமார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து இப்போது ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு விஜய முரளி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திஸ் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங். என்ன ஐயா ஐயான் கூப்பிட்ட காயத்ரி அவர்களுக்கு நன்றி. இங்கே கடைசி நொடிகள் திரைப்படத்தின் தேடல் வெளியீட்டுள்ளார்க்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய ஆர் பி சௌத்ரி அவர்களே, வசனம் தீட்டியுள்ள ராஜராஜா அவர்களே, தயாரிப்பாளர் கோபிநாத் அவர்களே, லிஸ்டின் அவர்களே, மீரா அவர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பழகுவதற்கு மிக எளிமையானவர் சௌத்ரி சார் அவர்கள். அவர் வந்து இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து பப்ளிசிட்டிக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கிறாருன்னா முதல்ல இந்த ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா பழகினதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து வந்திருக்கிறாரு. ஸோ இந்த கடைசி நொடிகளோட ட்ரெய்லர் நம்ம எல்லாம் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இமைக்கா நொடிகள் கூட இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் நல்லா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த கடைசி நொடிகள்லாம் அதே மாதிரி ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகும். பொதுவாக மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் படங்கள்லாம் நல்லா எடுக்கிறாங்க. அது தமிழில் டப்பிங் பண்ணும்போதோ ரீமேக் பண்ணும்போதோ மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு ஊடகத்துறையினர் வந்து மிக சிறப்பாக பப்ளிசிட்டி கொடுத்து பெரிய படம் ஆக்குறீங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு தான் முதல்ல தயாரிப்பாளர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கணும். அப்புறம் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த படம் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
லாக்டவுன் பீரியடில் வந்தாலும் இந்த படம் 50% எப்படி இருந்தாலும் தேட்டரில் ஃபுல்லாயிரும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து 50% தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தேட்டரில். ஏறக்குறைய நம்மளே இங்கே 50% தான் உட்காந்துருக்கணும் பிரிவி தேட்டர்லையே, இன்னும் ஃபுல்லாக ஆகலை தேட்டரு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ ஏன்னா இப்போ காலையில் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து ட்ரெய்லர் வெளியிட்டெல்லாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட இப்போ ஒரு ப்ரொஜெக்டரில் கொஞ்சம் மக்கர் பண்ணதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இருந்தாலும் பொறுமையாக இருந்து இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண சௌத்ரி சாருக்கு இன்னொரு தடவை நம்ம நன்றி சொல்லணும். கைத்தட்டின அந்த ஒருத்தருக்கு மட்டும் நன்றி. அதாவது படங்கள் எடுக்கிறது இப்போ பெரிய விஷயம் கிடையாது, எப்படி வேணாலும் படம் எடுத்துடலாம். இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா யார் வேணாலும் நடிக்க வைக்கலாம், டிஜிட்டல் யுகம் ஆகிடுச்சு, டெக்னீஷியன்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், மியூசிக் அமைக்கலாம், கிரியேட்டிவ் எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் அந்த மார்க்கெட்டிங் பண்ணி தியேட்டர் கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது. ஆனால் என்னென்னா இப்போ வியாபாரத்தெல்லாம் பெருசாகிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் தியேட்டரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்டு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓவர்சீஸு, இந்த பக்கம் இப்போ ஓடிடி தளம், இப்போ அடுத்து இன்னொரு புது வியாபாரம் வரப்போது மூவி டு மொபைல்னு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மொபைல்லையும் படமே பார்க்கலாம், அந்த மாதிரி 24 hours இருக்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் தயாரிப்பாளர்கள் வந்து இனிமேல் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ரைட்ஸையும் தனித்தனியாக அக்ரிமெண்ட்டை போட்டு விற்று ஒரு அவேர்னஸாக இருக்கணும். அவங்க மொத்தம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துலேயும் பக்கம் பக்கமாக அந்த டூ வீலர் வாங்கும்போதோ கார் வாங்கும்போதோ 50-60 பக்கத்தை கையெழுத்து போடுற மாதிரி போட்டு கொடுத்துட்டு மொத்தத்தையும் இழந்துடக்கூடாது. ஸோ இனிமேல் வியாபாரத்தை வந்து கரெக்டாக பெரிய மாதிரி இப்போ சௌத்ரி சார் மாதிரியோ, சத்யஜோதி தியாகராஜ மாதிரியோ, தேனாண்டாள் பிலிம்ஸ்லேயோ, இல்லை பெரிய ஆளுங்க இருக்காங்க இல்லை தான சார்கிட்ட, இவங்ககிட்டலாம் போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வியாபாரத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி படம் எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, வியாபாரத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணணும். இப்போ அதே மாதிரி பப்ளிசிட்டி இப்போ பல விதமான பப்ளிசிட்டி ஆகிப்போச்சு. முன்னெல்லாம் வந்து தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணுவோம், போஸ்டர் ஒட்டுவோம், இல்லை பேப்பர் விளம்பரம் கொடுப்போம், அதோடு நின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோலேருந்து, இன்டர்நெட்லேருந்து, சேட்டலைட்லேருந்து, பஸ்ஸு, ஆட்டோ, அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியா, ட்விட்டரு, ஃபேஸ்புக்குன்ட்டு ஒரு புடிசர்ட்டை கடைசியில் ஜட்டி வரைக்கும் உறிஞ்சு எடுத்துடுறாங்க இந்த மாதிரி விளம்பரத்தில். ஸோ இதெல்லாம் வந்து பெரியவங்கெல்லாம் இருந்து அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு குரூப்பு தான் பார்க்குது, எல்லா குரூப்பும் ஒருத்தரே பார்க்குறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு ஒரு பத்திரிக்காரை எடுத்துக்கிட்டா டேபிளில் வந்து அவங்களுக்கு எல்லா பேப்பரும் வந்துடும், அதனால் அவங்க எல்லா பேப்பரும் ஒரே நாளில் 15-20 பேப்பர் படிச்சிடலாம். ஆனால் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பேப்பர் தான் பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு சேனல் தான் பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு நெட்டு தான் பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு ஓடிடி இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் நம்ம பப்ளிசிட்டி கொண்டு போக வேண்டியிருக்குது. இன்றைக்கி வந்து எல்லாமே காஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு படம் ஒரு ஒரு சும்மா ஒரு சின்ன படம் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு எடுத்தால் கூட 2 கோடி ரூபாய்க்கு பப்ளிசிட்டி இருந்தால் தான் வெளியில் தெரியுது இப்போ. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த வியாபாரம் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு சவாலான விஷயமா படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த ப்ரொடியூசரை தான் முதல்ல நம்ம வந்து எல்லாம் நன்றி சொல்லணும். இது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு இதில் வானத்தில் வந்து விதையை தூவிட்டு பயிர் விளையுதான்னு பார்க்குறதா சினிமா மாதிரி ஆயிடுச்சு. மற்ற எந்த தொழிலையும் பார்த்தீங்கனாலும் 50% அது இருக்கும், லேண்டு, இரும்பு, சிமெண்ட்டு, கல் மண் எதில் போட்டாலும் ஒரு 50% வரும். ஆனால் இன்றைக்கி சினிமாங்கிறது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னா இப்போ தான் நிறைய பிளாட்ஃபார்ம், இப்போ கூட 15ஆம் தேதி ஒரு எமோஷனல் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு நிறுவனம் வந்து தியேட்டர் குட்ஸ்னு ஒரு ஓடிடி தளத்தை லான்ச் பண்ணுறாங்க. அவங்களும் தமிழில் நிறைய படங்கள் வாங்குறதுக்காண்டி இங்கே ஆஃபீஸ் போட்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து படம் வாங்குறதுக்கு வந்தாங்கன்னா தான் ப்ரொடியூசருங்க நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த கடைசி நொடிகள் படத்துக்கு நீங்கள் கொடுக்குற பப்ளிசிட்டி அந்த படத்துக்கு ஒரு ஒரு நல்ல தரமான படமாக இருந்தால் நீங்கள் நல்லா பப்ளிசிட்டி பண்ணுறீங்க. ஸோ இந்த படத்துக்கு கொஞ்சம் நல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அந்த தயாரிப்பாளர் சார்பில் கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திரு ஆர்.பி. சௌத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் காயத்ரி அவர்களுக்கும் சௌத்ரி சார் அவர்களை சால்வினி வர கேட்டுள்ளேன். அடுத்ததாக வெங்கட்டுக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றி வரும் பிஆர்ஓ சத்யா அவர்களை மேடைக்கழிக்கிறோம். அவருக்கும் சௌத்ரி அவர்கள் சால்வினைப்பார்கள். சத்யாவுக்கு உருவான ரசிகர் மன்றத்தை பாருங்க. Thank you.
கடைசி நொடிகள் படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு விழாவுக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக நம்ம கோபிநாத் அவர்கள், கோபிநாத் பற்றி முதல்ல சொல்லணும்னா இவர் நல்ல ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர், இவர் நிறைய படம் வந்து தெலுங்கில் எடுத்திருக்காரு. இவர் நான் கோபிநாத் கிட்ட கேட்டேன், நான் எதுக்குப்பா இங்கே தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் எதுக்கு பரிசு எடுக்கிறாங்கன்னு கேட்டேன். நான் அக்கறைக்கு இருக்கிற பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லை, நான் சொல்லி இந்த சைடு பச்சை கிடையாதுப்பா, இந்த சைடு செவப்பு தான் இந்த சைடு. தெலுங்கில் வந்து ஓரளவுக்கு படம் சுமாராக இருந்தாலே ஒரு நல்லா தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து நல்லாவே வரவேற்பாங்க. ஆனால் தமிழில் வந்து படம் ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து வரவேற்பாங்க. அதனால் வந்து எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன்னு கூட நான் கேட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபோரன்சிக்னு ஒரு படத்தை நான் வந்து நான் டப்பிங் வாங்கிக்கிறேன் சார், நான் அந்த படமே பார்க்கல, அதனால தான் முதல்ல சப்போஸ் விலகு வரலாமா, சப்போஸ் இந்த படத்தை பற்றி பேசுகிறேன், என்ன அது பேசுகிறேன்னு தெரியாமல் அப்போ தான் மேஜிக் ஃபிலிம்ஸ் லிஸ்டேன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் அப்போ இந்த மாதிரி ஒரு படம் மலையாளத்தில் வந்து இருந்தது, அப்போ தான் டொபினோ தாமஸ் இங்கே வந்தது அப்புறம் தான் இப்போ ஹீரோ கட்டப்படி இப்போ தான் பேசணும், ஃபோனில் பேசணும். அவர் வந்து ரொம்ப பெருமைப்பட்டார், இந்த படம் உண்மையிலே நல்ல படம் மலையாளத்தில், கண்டிப்பாக தமிழில் வந்து இந்த படத்தை மூலமாக எனக்கு வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் கிடைக்கும். அது இல்லாமல் அடுத்து நான் அரவிந்த் சாமியோட ஒரு நேரடி தமிழ் படம் கூட பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னார் அவர். ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த கோபிநாதன் மேடம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் ஓடக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் எனக்கு அத்தனை அம்சங்களும் இந்த படத்தில் இருந்தது. முதல்ல எதுக்கடா இவருக்கு ஒரு ரிஸ்க்குன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் இவருடைய நம்பிக்கையை பார்க்கும்போது தான் இந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ எனக்கே இவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருக்கு, கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக தப்புப்படுறது சான்ஸே கிடையாது. மற்றபடி இந்த கொரோனா அது இதுன்னு சொல்லும்போது அது ஒன்று தான் அந்த கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, மற்றபடி கண்டிப்பாக நல்லா ஓடும். இது நம்ம லிஸ்டினை பற்றி சொல்லணுன்னா, இவர் இப்போது ரீசெண்டாக வந்து எல்லாம் நிறையா நான் பேசுனது அப்புறம் தான் இந்த படத்தை பற்றி பேசுறது இவ்வளோ கூப்பிடலான பார்த்தப்போ தான் இந்த கடத்தா இந்த படத்தை பற்றி பேசிட்டு போகிறார் அவர். ஆனால் சுருக்கமாக பேசிட்டு போயிட்டார் அவர். இவர் தமிழில் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்க வேண்டிய மாறி முதல்ல சரத்குமார் ராதிகா சரத்குமார் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட மூணு நாள் படம் பண்ணியிருக்காரு. இங்கே சரியாக மஜா வரலன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் மலையாளத்துக்கு போயிட்டார் அவர். இவன் மலையாளத்தை கிட்டத்தட்ட மூணு நாலு படம் ஒன்றா பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அந்த காலத்தில் நான் எப்படி ஒரே டைமில் வந்து மூணு படம் நாலு படம் பண்ணுவேன்னு அதே மாதிரி இப்போ என்னுடைய மாநிலம் வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு மலையாளத்தில் வந்து இப்போது லீடிங் ப்ரொடியூசரில் இவர் ஒருத்தர். ஸோ அதனால தான் இவரை கூப்பிட்டேன் நான், சரி இந்த படத்தை பற்றி சொன்னேன் வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி கரெக்டாக போய் சேருவோம் மக்கள்கிட்ட. ஏன்னா இவருக்கு ஓரளவுக்கு அந்த 36 வயதில் ஜோதிகா நடிச்சாவோட ஒரிஜினல் மலையாளத்தில் வந்து இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அது மாதிரி நிறைய ஹிட் படம் எல்லாம் கொடுத்துருக்காரு அவர். ஸோ இந்த படத்தை பற்றி நல்லா பாசிட்டிவாக சொன்னார் அவர். ஸோ கோபிநாத் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படமாக அமையிடும். வசனம் வந்து கேஆர்கே ராஜா எழுதியிருக்காரு, அதை கடைசி படம்னு சொல்கிறார் அவர். ஏன் நிறைய எழுதணும்னு தான் சொல்லுவேன் நான். இவருடைய வசனங்கள்லாம் நான் நிறைய டப்பிங் படத்தில் பார்த்துருக்கேன் நான், நல்லா அழகாக எழுதுவார் இவர். பட் இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டார், நேரடி படம் டைரக்ட் பண்ண போகிறார். ஸோ என்னுடைய வாழ்த்துகள். இணை தயார் சந்திரசேகர் அவர்களுடைய வாழ்த்துகள். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துகள். இந்த படத்தை பற்றி பேசணும்னா எல்லாமே அந்த காயத்ரி அந்த படத்தை பற்றி எல்லாமே சொல்கிறோம். ஸோ இந்த படத்தை புதுசாக சொல்கிறது ஒன்றுமே கிடையாது, அந்த அவங்க சொன்ன மாதிரி எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ மீடியா அவங்களுடைய சப்போர்ட் வந்து இப்போ புதுசாக வந்துருக்கோம், நம்ம கோபிநாத் அவர்களுக்கு தேவை. நீ கண்டிப்பாக இது நல்ல படத்தை வந்து சப்போர்ட் பண்ணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் போஸ்டரினை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் திரு ஆர் பி சௌத்ரி அவர்கள் வெளியிட மேடையில் உள்ள அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் டு கம்மிங் திஸ் ஒகேஷன் அண்ட் ஆல் ப்ரெஸ் மீடியா பீப்புள். முக்கியமாக நம்ம கூப்பிட்டு வந்திருக்க சூப்பர் சௌதர் சாருக்கு, அப்புறம் விஜய் புள்ளி சாருக்கும், மீரா அண்ட் லிஜின் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் காயத்ரி ஆல்சோ குட் வெரி குட். உங்களுக்கு எல்லா கதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரியலி thanks to everybody. Thank you very much.